என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு, ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேமிலி கிஃப்ட்டோ ஏதோ ஒன்று. இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் க்ரீட்டிங் கார்டு. இதை பகலில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. இது எப்படி இருட்டில் கொண்டு போய் இல்லைனா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா தான் உள்ளே என்ன இருக்குன்றதே படிக்க முடியும். ஓகே, என்னோடய யூடியூப் அனாலிஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் வியூஸில் 81% ஆஃப் பீப்புளோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18-24 வயசு உள்ள இருக்கவங்கள தான் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அவங்க 90 ஸ்கிட்ஸ் தான். அக்கார்டிங் டு ஃபேரடைஸ் ஃபர்ஸ்ட்லா 90 ஸ்கிட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி சிங்கிள் தான். ஆனால் இந்த வீடியோ கமிட்டட்ஸுக்காக சிங்கிள்ஸ் மொரட்டு சிங்கிள்ஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் பைஸ் உண்டு. கமிட்டடாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு தேவை. கார்ட்போர்டு வந்து என்கிட்ட வந்து இல்லாததுனால நான் வந்து ஃப்ளிப்கார்ட் டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணேன், அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கலர்போர்டு சேர் தேவை, அப்புறம் ஒரு ஏ4 ஷீட் தேவை. அப்புறம் அது மேலே ஓட்டுறதுக்கு வந்து கலர் பேப்பரும் கட் பண்ணுறதுக்கு சிசர் அண்டு ஸ்கேல் கத்தி வேணும். முக்கியமாக இதுக்கு வந்து நம்ம ஓட்டுறதுக்கு ரேடியம் ஸ்டிக்கர் தேவை. ரேடியம் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருட்டான டைமில் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டை வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணதை வெளில கொடுக்குது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு பொருள் எடுத்ததுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே இருக்க பார்ட்டில் மட்டும் என்னென்னா ஒரு சார்ட்டை அது உள்ளே போகிற சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண சார்ட்டை உள்ளே ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரேடியம் ஸ்டிக்கரை நம்மளுக்கு என்ன கோட்ஸ் வேணும், அதாவது வந்து நம்மளுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கத்திரிக்கோளில் நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக வந்து ஐ லவ் யூ அப்படின்ற வேர்டை வந்து சும்மா சாம்பிளுக்கு கட் பண்ணி அதை உள்ளே வச்சுக்கிறேன். அப்படி வச்சதுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான டைமில் விசிபிளாக இருக்கும். மேலே வந்து ஒரு ஏ4 ஷீட்டை ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து நார்மலான டைமில் விசிபிளாக இருக்காது. அதுக்கப்புறம் இதை ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ஏ4 ஷீட்டை வச்சு மேலே ஒட்டி.
சப்பியா வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே முடிச்சிருப்பேன்டா, இதுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 81% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90 கிட்ஸாக தான் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ இதுமாரி பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது லவ் லெட்ரோ அப்படி மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எந்தமாரி வேணால் கொடுக்கலாம். இன் கேஸ் வந்து உங்கள் வெட்டிங் கார்டை கூட கொடுக்கலாம், இல்லை வேறு எந்தமாரி வேணால் கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்புறம் ஒன்றுன்னா, நான் முன்னாடியே போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து மேலே ஐ பட்டன் தரேன். அடுத்து இதுக்கடுத்து ஒரு 3 கழிச்சு இன்னொரு வீடியோ வரும், அது உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மொரட்டி சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமிட்டடாக இருந்தால் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய்.